உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த காணொளியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வதர் விலாக். நான் உங்கள் புதுச்சேரி வதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 13/7/2021, அதாவது ஜூலை மாதம் 13 2021 வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 10 நிமிடங்கள் ஆகிறது. இதனை நாம் 12:10 மணி ஆகிறது என்பதைப் போலவும் சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம்ங்கிறது வெறும் 10 நிமிடங்கள் மட்டும்தான். நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழைப்பொழிவு சிறப்பாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால், இதுவரையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, மும்பை மாநகரில் மிரா சாலையில் கிட்டத்தட்ட 142 மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாகி இருக்கிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் கேரள மாநிலத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டுமென்றால், கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளின் வழியாக ஊடுருவக்கூடிய அந்த மழை மேகங்கள் நிலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள், இடக்கரா சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அமரம்பலம் வனப்பகுதிகளை அடைகிறது. இந்த பகுதிகளில் மழை மேகங்கள் வலுவாக பதிவாகி கொண்டு இருந்தது என்கிற பட்சத்தில், நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் குறிப்பாக அவலாஞ்சி அப்பர் பவானி பகுதிகளிலெல்லாம் நல்ல மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது அதற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. இப்பொழுது ரேடார் படங்களில் பருவமழை காலகட்டத்தில் இந்த அமரம்பலம் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதைப் போல நமக்கு காட்டுகிறது என்றால், தற்சமயம் அப்பர் பவானி மற்றும் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை அப்பர் பவானி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில், உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். எப்படியானாலும் காலையில் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது என்பது நமக்கே தெள்ள தெளிவாக தெரிய வந்துவிடும். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளாக இருக்கட்டும், பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கிறது. கேரள மாநிலத்தை பொறுத்தவரையில் தற்சமயம் வயநாடு மாவட்டத்தில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் ஊடுருவி மழைப்பொழிவை அங்கும் இங்குமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் முன்னதாகவே சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்பொழுது அந்த அமரம்பலம் பகுதிகளில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதைப் போல நமக்கு ரேடாரில் காட்சியளிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், குறிப்பாக அப்பர் பவானி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நல்ல வலுவான மழை பதிவாகுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்பதை போலத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதுமே அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பதிவாகும். அதே போல் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை தொடரும். அங்குமிங்குமாக அடுத்த 24 மணி நேரத்திலும் தென்மேற்கு பருவமழை பதிவாகி கொண்டு தான் இருக்கும். சில இடங்களில் கனமழை பதிவாகும். அதற்கான வாய்ப்புகளும் மிக பிரகாசமாகவே இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திலும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் தென்மேற்கு பருவமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தமிழக வட மாவட்டங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இது தொடர்பாக நாம் நேற்றைய பதிவுகளிலேயே விவாதித்திருந்தோம். குறிப்பாக நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே நான் தெரிவித்திருந்தேன், சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தின் சில இடங்களிலும், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தெற்கு ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழக பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து காற்றினுடைய திசையை அடிப்படையாக கொண்டு நாம் பார்க்கும்பொழுது, டெல்டா மாவட்டங்களினுடைய தெற்கு பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இந்த மழை சாத்தியக்கூறுகளை அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வுகளுக்கு ஏற்ப பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களுடன் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது தான் நமக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ஏனென்றால் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய பிற்பகல் நேர அல்லது நண்பகல் நேர நிலவரம் நமக்கு தெரிய வந்தால்தான் தமிழகத்தில் எந்த மாதிரி காற்று சிறப்பாக குவியும் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிய வரும். அதனை அடிப்படையாக கொண்டு நாம் மழை வாய்ப்புகளை கணித்தால் அதனுடைய உறுதித்தன்மை சற்று அதிகமாக இருக்கும் இப்பொழுது கணிப்பதை காட்டிலும். அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க,
ஏன் நீங்கள் பிற்பகல் நேரத்தில் உறுதிபட உங்களுடைய வானிலை அறிக்கையை வெளிப்படுத்துகிறீங்க, அதிகாலை நேரத்தில் மேலோட்டமான அறிக்கை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறீங்க, இவைகள் இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. உண்மையான வித்தியாசம்ங்கிறது இதுதான், எவ்வளோ நெருக்கத்தில் நம்ம கணிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த கணிப்பில் துல்லியத்தன்மை என்பது மிக அதிகமாக இருக்கும். ஆகையினால தான் பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களை உறுதிபட பதிவு பண்ணுறேன். அதிகாலை நேரத்தில் பதிவு செய்யும்பொழுது அதனை நான் உத்தேச மேலோட்ட வானிலை அறிக்கையாக பதிவு செய்கிறேன். இப்பொழுது உங்களுடைய அந்த கேள்விக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா காக்கேயம் அணை பகுதிகளெல்லாம் கூட நல்ல மழை தான் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சில நிமிடங்களுக்கு முன்பு கூட அந்த மழை அளவுகள் வந்து 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை மாறுதல் அடைவதை என்னால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயன்றது. ஆகையினால் காக்கேயம் அணை சுற்றுவட்டார பகுதிகளிலெல்லாம் தற்சமயம் நல்ல மழை பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் கேரளாவில் கோழிக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் கண்ணூர் மாவட்டத்தில் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவ தொடங்கி வயநாடு போன்ற மாவட்டங்களில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். நிலம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் வலுவான மழை பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அமரம்பலம் வனப்பகுதிகளிலும் தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்க வேண்டும். இதனுடைய தாக்கத்தினால நமக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், குறிப்பாக அப்பர் பவானி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும். நீங்கள் ஒருவேளை நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கு இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். பொதுவாகவே பார்த்தீர்களேயானால் அதிகாலை நேரத்தில், அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் தென்மேற்கு பருவமழையானது தீவிரம் பெற்று இருக்கும். அடுத்த சில மணி நேரங்கள்லேயும் அதுதான் நிகழ இருக்கிறது. அதாவது பகல் நேரத்துடன் ஒப்பிடுகையில் இரவு நேரத்தில் அதனுடைய வலுவானது சற்று அதிகரித்திருக்கும். தோழரா தோழியான்னு தெரியல, கடந்த குரல் பதிவில் கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க கேள்வி எழுப்பியிருந்தாங்க, எல்லா காலங்கள்லேயும் மழை பதிவாகுமா, அதாவது இரவு நேரத்தில் தான் தென்மேற்கு பருவமழை பதிவாகுமா அல்லது பகல் நேரத்துலேயும் பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை தான் அவங்க முன்வைத்திருந்தாங்க. காற்றின் திசை சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லா காலங்கள்லேயும் எல்லா நேரங்கள்லேயும் மழை வந்து பதிவாகும். பகல் நேரத்துடன் ஒப்பிடுகையில் இரவு நேரங்களில், நள்ளிரவு நேரங்களில், அதிகாலை நேரங்களில் மழையின் அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து நம்முடைய வடகிழக்கு பருவமழைக்கும் பொருந்தும். இப்போ ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கிறது, அதனுடைய தாக்கத்தினால காற்று சிறப்பாக குவிகிறது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கும் போது, அது எந்த இடத்துல சிறப்பாக காற்று குவியுதோ அந்த இடத்துல பகல் நேரத்துலேயும் நல்லா தான் மழை பதிவாகும். அதே சமயம் இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேரங்களில் அந்த மழையின் தீவிரத்தன்மை மேலும் அதிகரிக்கும். அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். மழை வந்து பகலில் பதிவாகாது அப்படிங்கிற மாதிரி கிடையாது, பகல்லையும் பதிவாகும். காற்று சாதகமாக அமைகிற பட்சத்தில் இப்போ மும்பை மாநகரிலலாம் பகல்லையும் தான் பதிவாகுது. கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்களில், கோவா மாநிலத்தில், அதே போல் கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருப்பதன் காரணமாக பகல்லே மழை வந்து பதிவாகுது. பகலுடன் ஒப்பிடுகையில் நள்ளிரவு, இரவு, அதிகாலை நேரங்களில் அந்த மழையின் தீவிரத்தன்மையானது அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்த சில மணி நேரங்களில் தீவிரமடைய இருக்கிறது. மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிர மாநில கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், அதே போல் கர்நாடக மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அடுத்த சில மணி நேரங்களில் சிறப்பான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கேரளாவினுடைய வடக்கு மாநிலங்களிலும், வடக்கு கடலோர மாவட்டங்களிலும் சரி, அதே போல் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் சரி, சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவை தவிர்த்து தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், கேரள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், அங்குமிங்குமாக மழை பதிவாகும் அதிகாலை மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில். இப்போ கடந்த காணொலியில் பார்த்தீர்களேயானால் நான் அறிவு பசி சேனலில் ஏற்கனவே பதிவு செய்திருந்த ஒரு காணொலியை இணைத்திருந்தேன். அந்த காணொலியில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் எதனால் தமிழக உள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களை நம்ம மழை மறைவு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி வழங்குகிறோம் என்பது தொடர்பாக விரிவாக விளக்கியிருந்தேன். அந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். அடுத்து வரக்கூடிய காலங்களில் நமது அறிவு பசி சேனலில் நம்ம நிறைய காணொலிகளை பதிவு பண்ணலாம். நானும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அறிவு பசி சேனலில் தொடர்ச்சியான காணொலிகளை பதிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் என்னென்னாக்கா அதற்கான போதிய நேரம் கிடைப்பது கிடையாது. நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துலேயும் நம்ம காணொலிகளை தொடர்ச்சியாக பதிவு செய்ய வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் அறிவு பசி சேனல்லையும் நம்ம அப்பப்போ காணொலிகளை பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு 2-3 நாட்களுக்கு ஒரு முறையாவது நமது அறிவு பசி சேனலில் தொடர்ச்சியாக நான் காணொலிகளை பதிவு பண்ணுறதற்கு முயற்சி பண்ணுறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் நமது அறிவு பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்னப்பா ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். எனக்கு அது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்.
இப்போ இத்தனை நபர்கள் தமிழ் வதர்வலாக் யூடியூப் பக்கத்தில் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுனால தான் இங்கே என்னால் தொடர்ச்சியான காணொலிகளை பதிவு செய்ய முடியுது. இதே மாதிரியான ஒரு சப்போர்ட் அறிவு பசி சேனலுக்கும் நீங்கள் வழங்குனீங்கனாக்கா அந்த சேனல்லையும் நம்ம அதிகமான வீடியோஸை அப்லோட் பண்ணலாம் அடுத்து வரக்கூடிய காலங்களில். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளலாம், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மான் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.